வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாராந்திர காதல் வாழ்க்கை முறை. இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரை 30/3/2020 இருந்து 5/4/2020 வரைக்கும் உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் இப்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேஷம் கிரக நட்சத்திரத்தோட தந்திரம் மூலமாக அறியப்படுது. உங்கள் காதல் வாழ்க்கை இந்த எதிர்பாராத திசையில் முன்னே செல்லக்கூடுங்க. பிரியமானவங்களோட நேரம் செலவிடுவதற்கு இந்த வாரம் மிகவுமே நல்லா இருக்கும். உங்கள் ஒவ்வொரு அசைவுகளுக்காக அவங்கள வெளியே அழைத்து செல்லக்கூடும். இதனால் உங்கள் இருவர்கிட்டே உறவு வலுவடையும். உங்கள் நடவடிக்கையில் கவனம் செலுத்த முயற்சிக்கவும். ஏன்னா நீங்கள் பல முறை சின்ன சின்ன விஷயத்திற்காக கோபம் படக்கூடும். இது காரணத்தினால நீங்கள் கோபத்தில் முடிவு எடுக்கவும் கூடும். இது உங்கள் உறவில் தினமும் விளைவையே ஏற்படுத்தும். ரிஷபம் ரிஷபராசி ஜாதகக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் இந்த வாரம் மிகவுமே நல்லாவே இருக்குங்க. நீங்கள் உங்கள் உறவுகள்னால அன்பாகவும் மற்றும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பல முறை உங்கள் பிரியமானவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீங்க. இது காரணத்தினால உங்கள் உறவில் விரிசலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. மிதுனம் இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கை பற்றி பேசும்போது இந்த வாரத்தில் தொடக்கத்திலேயே உங்களுக்கு நன்மையாகவே இருக்காது. ஆனால் வாரத்தோட முன்னேற்றத்தோட சூழ்நிலையில் மாற்றம் இருக்கக்கூடும். மிதுன ராசி ஜாதகக்காரர்களுக்கு எங்கள் அறிவுறுத்தல் உங்கள் முடிவுகளில் உறுதியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பல முறை உங்கள் முடிவிலிருந்து பின்வாங்கும் காரணத்தினால உங்கள் துணைவியாருக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கும். இதனால் நீங்கள் உங்கள் உறவுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கறத உங்கள் வாழ்க்கை துணையார் உணரக்கூடும். கடகம் உங்கள் காதல் வாழ்க்கை பற்றி பேசும்போது இந்த வாரம் தொடக்கத்தில் உங்களுக்கு மிகவும் நல்லாவே இருக்குங்க. அன்பு மற்றும் பாசத்தில் மூழ்கி கொண்டு இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் புதிய நபர் வரக்கூடும். இருந்தாலும் இதனுடைய உங்கள் சுயநலத்தில் மாற்றம் பார்க்கக்கூடும். நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் எதிரில் இருக்கிறவங்களோட மனம் வருந்தும்படி பேசக்கூடும். இதனால் நீங்கள் பேசும்போது கவனமாக இருக்கிறதுக்கு அறிவுறுத்தப்படுதுங்க. சிம்மம் ஜோதிட கணக்கின் படி காதல் வாழ்க்கைக்காக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் பிரியமானவங்களால பாராட்டும் பெறுவீங்க. இதனால் உங்கள் உறவில் எதிர்பாராத விதமான மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடும். உங்கள் நடவடிக்கைகளில் பிரியமானவங்க தினமும் உங்களுக்கு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த நடவடிக்கை அதிகாரமாக கொள்றத தவிர்த்துடுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் இந்த வாரம் மிகவும் சாதகமாக இருக்குங்க. நீங்களும் மற்றும் உங்கள் துணைவியாரும் ஒருவருக்கொருவர் ஈர்ப்போடு இருப்பீங்க. இவ்வாறு செய்கிறதுனால உங்கள் உறவுக்கு லாபகரமாக இருக்கும். மொத்தத்தில் கூறுனா அன்பிற்கும் இந்த வாரம் மிகவும் நல்லாவே இருக்கும். உங்கள் பிரியமானவரை மிகவும் ஈர்ப்போடு இருக்கக்கூடுங்க. துலா உங்கள் காதல் வாழ்க்கை பற்றி பேசும்போது இந்த வாரம் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில் அதிக முயற்சி செய்யணுங்க. இதனால் உங்கள் காதல் உறவு வலுவாக இருக்கும். உங்கள் துணைவியாரை மகிழ்விக்க நீங்கள் பொறுமையான நிலையை கடைபிடிக்கணுங்க. இதனால் உங்கள் உறவில் நேர்மையான மாற்றம் பார்க்கக்கூடுங்க. விருச்சிகம் இந்த வாரம் விருச்சிக ராசி ஜாதகக்காரர்களுக்கு மிகவும் நல்லாவே இருக்குங்க. இந்த ராசியோட காதல் ஜாதகக்காரர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடும். அவங்களோட உணர்வுகளை பங்குதாரரோட வெளிப்படுத்த வேண்டுங்க. இதனால் பிரியமானவங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரக்கூடும். உங்கள் பங்குதாரரை அவர்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு சுற்றுப்பயணம் அளித்து செல்லுங்க. இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரவங்க சிலர் அவர் பிரியமானவரை தேடிக்கொண்டிருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த நேரம் மிகவும் நன்மையானதாக இருக்கும். நீங்கள் உங்கள் பிடிவாதத்தை தள்ளி வைத்து விட்டு உங்கள் மனதில் உள்ளவற்றை உங்கள் எதிரில் உள்ளவரிடம் வெளிப்படையாக பேசணுங்க. தனுசு செவ்வாய் உங்கள் ராசியில் 5வது வீட்டில் அதிபதியாக இருக்கிறதுனால சந்திரன் பார்வை படுறதுனாலையும் இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் பிரியமானவரோட உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் தயக்கம் கொள்ளக்கூடாதுங்க. ஆனால் இந்த வாரம் உங்கள் பிடிவாதம் மற்றும் ஆலோசகர்கள் பார்க்கக்கூடும் மற்றும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படக்கூடும். இதனால் உங்கள் உறவில் விரிசல் ஏற்படவும் கூடும்.
மகரம். உங்கள் ஐந்தாவது வீட்டில் சந்திரன் குரு மற்றும் குருவோட விளைவு நான் காரணத்தினால காதல் வாழ்க்கைக்கு இந்த வாரம் பல வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் சாதிக்கக்கூடியவராக இருப்பீங்க மற்றும் உங்கள் பாசத்தின் காரணத்தினால உங்கள் பங்குதாரர் உங்கள் மீது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பல முறை உங்கள் உணர்ச்சிகளை மறைக்க முயற்சி செய்வீங்க. இவ்வாறு செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணையார் உங்கள் வாழ்க்கையை முக்கியத்துவம் இல்லை என்று உணர்வார். நீங்கள் உங்கள் நடவடிக்கைகளில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தால் நல்ல பலன் அவசியம் கிடைக்கும். கும்பம். இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கை ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடும். நீங்கள் உங்கள் பிரியமானவர் மீது மிகவும் நம்பிக்கை கொண்டிருப்பீங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மிகப்பெரிய கருத்துக்கள் கூறக்கூடும். இதனால் உங்கள் பிரியமானவர் கவலைப்படக்கூடும். நீங்கள் உங்கள் சூழ்நிலையை சாதாரணமாக புரிந்து கொள்ள அவசியம் மற்றும் பேசும்போது சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகும். இல்லைன்னா உங்கள் பிரியமானவர் கோபப்படக்கூடும். மீனாம். இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகவும் நல்லாவே இருக்குங்க. இருந்தாலும் சந்திரன் மீது தீய கிரகங்கள் பார்வை இருக்கிறதுனால மிக வேறுபடையவும் கூடும். இது காரணத்தினால உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இதனால நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படுறதுனால எந்த முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். நீங்கள் உங்கள் பிரியமானவரோட என்ன விரும்புகிறீங்களோ மற்றும் உங்கள் பிரியமானவர்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவற்றை முழுமையாக விளக்கம் கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.